ஒரு கட்டிடத்தின் மாடியில் நீங்கள் கீழே கதவு லிஃப்ட் என அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டு உள்ளது கட்டிடத்தின் உயரமோ இருநூறு மீட்டர் ஆனால் உங்களிடம் நூத்தி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள கயிறு மட்டுமே உள்ளது நீங்கள் இந்த கயிற்றை பயன்படுத்தி இறங்கி வருவதற்கு ஏதுவாக கட்டிடத்தில் இரண்டு கொக்கிகள் உள்ளது முதல் கொக்கிக்கும் இரண்டாவது கொக்கிக்கும் இடையே உள்ள நீளம் நூறு மீட்டர் அதேபோல் இரண்டாவது கொக்கிக்கும் தரைக்கும் இடையே உள்ள நீளமும் நூறு மீட்டர் இப்போது உங்களிடம் நூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள கயிறு ஒரு கத்தி மற்றும் இரண்டு கொக்கிகள் உள்ளன இவற்றை பயன்படுத்தி பத்திரமாக உங்களால் தரையிறங்க முடியுமா முடியும் என்றால் அது எவ்வாறு உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் விரும்பினால் கேள்வியை மறுமுறை கூட கேட்டுவிட்டு பதிலளிக்கலாம் இதோ உங்களுக்கான நேரம் விடை நீங்கள் தரையிறங்க இரண்டு ஸ்டெப்ஸ் உள்ளது முதலில் இரண்டாவது ஸ்டெப்பை பார்ப்போம் கட்டிடத்தின் மையத்திலிருந்து தரைக்கு இறங்க நூறு மீட்டர் நீளமுள்ள கயிறு வேண்டும் அதனால் நீங்கள் கயிற்றை நூறு மீட்டர் ஐம்பது மீட்டராக அறுத்தால் கட்டிடத்தின் மையத்திலிருந்து நூறு மீட்டர் கயிற்றை பயன்படுத்தி தரையிறங்கி விடலாம் ஆனால் மாடியிலிருந்து மையத்திற்கு வர வெறும் ஐம்பது மீட்டர் நீளமுள்ள கயிறு பத்தாது இன்னும் ஐம்பது மீட்டர் கயிறு வேண்டும் இதற்கான ஒரே ஒரு தீர்வு என்னவென்றால் ஐம்பது மீட்டர் நீளமுள்ள கயிற்றின் கீழ் முனையில் கொக்கி முடிச்சு ஒன்றை போட்டு அந்த முடிச்சில் நூறு மீட்டர் நீளமுள்ள கயிற்றை தொங்கவிட வேண்டும் உங்களின் பாதுகாப்பிற்காக தொங்கவிடப்பட்டுள்ள நூறு மீட்டர் நீளமுள்ள கயிற்றின் முனைகளை முடிச்சு போட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நம் திட்டம் தயார் மையத்திற்கு வந்து சேர்ந்தவுடன் முடிச்சை அவிழ்த்து நூறு மீட்டர் நீளமுள்ள கயிற்றை பயன்படுத்தி பாதுகாப்பாக தர விடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்யுங்கள் புதிய பார்வையாளர் என்றால் உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்